ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டூரிஸ்ட் கைடு. மலைகளின் அரசின்னு அழைக்கக்கூடிய ஊட்டி தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக விளங்குது. கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 8600 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஊட்டிக்கு குளிர்காலத்திலும் சரி வெயில் காலத்திலும் சரி இங்கு நிலவக்கூடிய கூலிங்கான கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காகவே எக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்துட்டு போகிறாங்க. ஊட்டியில் சுற்றி பார்க்க எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது. அதில் நாம் ஊட்டிக்கு போனால் மிஸ் பண்ணாமல் போய் பார்க்க வேண்டிய சூப்பரான 10 இடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊட்டி லேக் அண்ட் போட் ஹவுஸ். நாம ஊட்டிக்கு வந்த உடனேயே முதல்ல பார்க்க வேண்டிய இடம் இந்த லேக் அண்ட் போட் ஹவுஸ் தான். இது ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. இந்த ஏரி சுமார் 65 ஏக்கர் பரப்பளவிற்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஏரி சுற்றிலும் உயரமாக வளர்ந்திருக்கக்கூடிய யூகலிப்டஸ் மரங்கள் பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்குது. இந்த ஏரியில நாம மிதி படகு, மோட்டார் படகு, துடுப்பு படகுன்னு மூன்று வகையான படகுகளை நம்ம படகு சவாரி செய்யலாம். அரசு தாவரவியல் பூங்கா. இந்த பொட்டானிக்கல் கார்டன் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில் தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு போற வழியில அமைஞ்சிருக்கு. உலகத்திலேயே சில நாடுகள் மட்டும் இருக்கக்கூடிய அரிய வகை செடிகள் முதற்கொண்டு சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய பல்வேறு விதமான செடிகள் வரை இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல நம்ம பார்க்கலாம். இந்த கார்டன்ல தான் வருஷம் மே மாசத்துல நடக்கக்கூடிய கோடை திருவிழான்னு சொல்லக்கூடிய மலர் கண்காட்சி மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுது. இந்த மலர் கண்காட்சியை பார்க்கறதுக்காகவே நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தராங்க. தொட்டபெட்டா. நீலகிரி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தொட்டபெட்டா சிகரம் தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரமாக விளங்குது. இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 8648 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த சிகரம் ஊட்டியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம ஹைட்ல இருந்து பார்க்கறதுக்காகவே இங்க ஒரு வியூ பாயிண்டும் நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு ஏத்த மாதிரி அழகான இங்க ஒரு கார்டனும் அமைச்சிருக்காங்க. ஊட்டிக்கு வந்தீங்கன்னா மறக்காம இந்த இடத்தை விசிட் பண்ணி பாருங்க. டீ ஃபேக்டரி அண்ட் மியூசியம். ஊட்டிக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே இந்த தேயிலை தோட்டங்கள் தான். இந்த தேயிலிருந்து எவ்வளவு ஸ்டேஜ் ப்ராசஸ்க்கு அப்புறம் கடைசியா எப்படி டீ தூள் தயாரிக்கிறாங்கன்றத இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த இடம் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. மறக்காம இந்த இடத்தையும் பாருங்க. அரசு ரோஜா தோட்டம். இந்த ரோஸ் கார்டன் ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமே ஊட்டியோட சென்டர் பாயிண்ட்ல அமைஞ்சிருக்கு. இந்த ரோஸ் கார்டன் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவுல அடுக்கடுக்காக மலை சரிவுல அமைஞ்சிருக்கு. இந்த கார்டனுக்கு போனீங்கன்னா சுமார் 2800 வகையான ரோஜா பூ இனங்களை நம்ம பார்த்து ரசிச்சுட்டு வரலாம். பைக்காரா நீர்வீழ்ச்சி. ஊட்டிக்கு வரக்கூடிய பெரும்பாலான சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம் தான் பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ். இந்த இடம் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. பைக்காரா ஆறு தான் இந்த இடத்துல சின்ன சின்ன அருவியாக கொட்டுது. இந்த பைக்காரா ஃபால்ஸை பார்த்துட்டு இதே பகுதியில் இருக்கக்கூடிய பைக்காரா ஆற்றின் குறுக்கே கட்டியிருக்கிற பைக்காரா டேமையும் நம்ம பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் 2 கிலோமீட்டர் போனால் பைக்காரா ஏரி அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியில் போட் ஹவுஸும் அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம போட்டிங் போயிட்டும் என்ஜாய் பண்ணலாம். வென்லாக் டவுன்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட். இந்த இடம் சினிமா படப்பிடிப்புகளுக்கு பெயர் போன இடம். இந்த இடத்துல எக்கச்சக்கமான படங்கள் ஷூட் செஞ்சுருக்காங்க. இந்த இடம் சுமார் 20,000 ஏக்கர் பரப்பளவிற்கு பச்சை பசுமையான புல்வெளிகளோடு முடிவே இல்லாமல் பறந்து விரிஞ்சிருக்கு. இந்த அழகான இடம் ஊட்டியிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் பைக்காரா ஃபால்ஸ்க்கு போகிற வழியில் அமைஞ்சிருக்கு. பைன் ஃபாரஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட். சரிவான மலைப்பகுதியில் உயரமான பைன் மரங்களால் சூழப்பட்ட இந்த இடம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்களை பெரும்பாலும் கவர்ந்து இழுக்கக்கூடிய இடமாக இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே போனால் மறுபக்கத்தில் ஒரு அழகான ஏரியையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம். இந்த இடம் ஊட்டியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் வென்லாக் டவுன்ஸ்க்கு போகிற வழியில் அமைஞ்சிருக்கு. அவலாஞ்சி ஏரி. இந்த ஏரி ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த அழகான இடம் கூட்ட நெரிசலே இல்லாமல் அமைதியாக காட்சியளிக்குது. இந்த இடத்துல நம்ம ஏரி அரைச்சிட்டே இங்கே கேம்பிங்கும் பண்ணி தங்கலாம். ட்ரக்கிங் போகணும்னு நினைக்கிறவங்க இங்கே ட்ரக்கிங்கும் போகலாம். இந்த இடம் வனப்பகுதின்றதுனால ஜீப் சஃபாரி போகணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே நம்மளை ஜீப் சஃபாரியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். எம்ராய்டு ஏரி. இந்த ஏரியும் அவலாஞ்சி ஏரிக்கு பக்கத்தில் எம்ராய்டுன்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதி அமைதி பள்ளத்தாக்குன்னு அழைக்கப்படுது. இந்த ஏரி சுற்றிலும் நிறைய தேயிலை தோட்டங்கள் நிறைஞ்சிருக்கிறத நாம் பார்த்து ரசிக்கலாம். இந்த ஏரியிலிருந்து சன்ரைஸ் ஆகிறதையும் சன்செட் ஆகிறதையும் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஊட்டிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டியில் சுற்றி பார்க்க பெஸ்ட்டான 10 இடங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஊட்டிக்கு வந்திருந்தீங்கன்னா எந்தெந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய பெஸ்டான டூரிஸ்ட் பிளேசஸோட வீடியோஸை நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னா மறக்காம நம்ம தமிழ் டூரிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை, சி யூ கைஸ்.